இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது என்னன்னா, எப்படி சரியான முறையில சரியான அளவுகளில் பிள்ளைகளுக்கு மருந்துகளை கொடுக்கறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே எல்லா மருந்துகளோடையும் ஒரு கெப்பொண்டு, அதாவது ஒரு மூடி மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று தருவாங்க. அந்த அதில் தான் நம்ம பொதுவாகவே மருந்துகளை அளந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பட் அந்த அளவிடைகள் சில வேளைகளில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் சில வேளைகளில் மாறக்கூடியதாக, சின்ன சின்ன அளவுகளில் மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் சரியான அளவுகளில் மருந்துகளை கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னென்னா, சிரிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த இப்படியான அமைப்பு, அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் பொதுவாக போடுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற இந்த அமைப்பை தான் சொல்லுவாங்க சிரிஞ்செண்டு. ஸோ இதில் நீங்கள் மருந்துகளை அளந்து கொடுப்பீங்களாக இருந்தால், சரியான அளவில் ஒரு தசம் 0.1 ml கூட நீங்கள் சரியான முறையில் அந்த குழந்தைக்கு அதிகமாகாமல் நீங்கள் மருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பொதுவாகவே நீங்கள் ஒரு குழந்தைக்கு 0.5 ml அல்லனா 0.6 ml இப்படியான அளவுகளை கொடுக்கணும்னா, பொதுவாகவே நீங்கள் அந்த வார சின்ன கப்புகளில் அளக்க முடியாது. ஸோ இப்படியான டைமில் நீங்கள் அளக்கிறதுக்குரிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிரிஞ்ச் தான் இப்படியான 1 ml சிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த டிப் இப்படி வந்திருக்கு. பொதுவாக இதில் 1 ml பத்தாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு 0.7 ml தேவைன்னா நீங்கள் 0.7 ml இதில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக சில வேளைகளில் நம்ம அம்மா மேல என்ன பண்ணுவாங்கன்னா, கிரண்டி, அதாவது ஸ்பூன்ஸில் பிள்ளைகளுக்கு மருந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணுற டைமில் பிள்ளைகளை மூக்கை பொத்தி பிடிச்சிட்டு வாய் மூலமாக என்ன செய்வாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த டைமில் என்ன நடக்கும்னா, சில வேளைகளில் குழந்தை அழுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும்னா, கொடுக்கப்படுற மருந்து பிள்ளையோட வாதநாளி, அதாவது சுவாச பாதைக்குள்ளே போய் புள்ள மூச்சு திணறி இறக்கிறதுக்கே சில வேளைகளில் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே பிள்ளைகளை மூக்கை பொத்தி கொண்டு பிள்ளைய ஃபோர்ஸ் பண்ணி மருந்துகளை கொடுக்கறதை விட்டுட்டு சரியான முறைகளில் நீங்கள் மருந்துகளை கொடுப்பீங்களா இருந்தால், மருந்து கொடுக்கும்போது ஏற்படுற இந்த புரைதட்டுறது, அடுத்த அதாவது சுவாச பாதைக்குள்ளே போய் பிள்ளை உயிரிழக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, பொதுவாகவே மருந்துகளை அளந்து என்ன பண்ணுங்கன்னா, டிரெக்டாக, அதாவது மொத்தமாகவே பிள்ளையோட வாய்க்குள்ளே டிரெக்டாக நீங்கள் வச்சு கொடுக்காம, அதாவது இந்த சொக்கு இந்த பகுதி, அதாவது சைடில் வச்சு நார்மலாக நீங்கள் புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்களா இருந்தால், பிள்ளைக்கு அது மெதுவாகவே அது இறப்பைக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குமெண்ணா, ஆக சின்ன குழந்தைகளாக இருக்குமெண்ணா இப்படியான அமைப்புகள் வருது, அதாவது சிலிக்கன் நிப்பிள்ஸ் வரும். பொதுவாகவே இது ஒரு சிரிஞ்சோட அட்டாச் ஆகி தான் பொதுவாக வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மருந்து அளவு எடுத்துகிட்டு இந்த நிப்பிளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை அட்டாச் பண்ணிவிட்டு அளந்த மருந்துகளை கொடுப்பீங்களாக இருந்தால், இதில் இந்த நிப்பிளில் 2 ஓட்டைகள், அதாவது ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் 2 சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது இந்த கொடுப்பு புறமாக என்ன செய்யணும்னா, அந்த மருந்துகள் போய் பிள்ளையோட கொடுப்பினூடாக போய் டிரெக்டாக போகும். டிரெக்டாகவே சுவாச பாதை போகிறது தடுக்கப்படும். இப்படியான டைப்பான நிப்பிள்ஸை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா? ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணினீங்க? அடுத்தது இப்படி மருந்துகளை கொடுக்கும்போது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டிருக்கா? சரியான அளவுகளில் அளக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கான்றது கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுல பிரச்சனைகள் இருந்தால் கூட கட்டாயம் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.